ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங், ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் படங்களோட தொடர்ச்சியாக இந்த படத்தையும் உருவாக்கி இருக்காங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தோட 27வது படம் தான் இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம். நான் தான் ஸ்பைடர்மேனுன்ற உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிட்டதால சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாரு ஸ்பைடர்மேன். அதனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை சந்தித்து தன்னை பற்றிய நினைவுகளை இந்த உலக மக்களோட நினைவுகளில் இருந்து எடுக்க சொல்கிறாரு. அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. இந்த நிலையில் தான் ஸ்பைடர்மேனை தாக்குறதுக்காக டாக்டர் ஆக்டோபஸ் வராரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிற ஸ்பைடர்மேன் ஆக்டோபஸை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உதவியால் சிறைப்பிடிக்கிறாரு. அதே போல் சாண்ட்மேன், எலக்ட்ரோ, கிரீன் காப்ளின் ஆகியோரையும் சிறைப்பிடிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் கேட்டுக்கிட்டபடி உலக மக்களோட நினைவுகளில் இருந்து ஸ்பைடர்மேனை பற்றின நினைவுகளை அழிக்கும்போது சிறைப்பிடிக்கப்பட்டவங்களில் சிலர் இறந்து போகலான்னு சொல்கிறாரு டாக்டர். ஆனால் அவங்க அப்படி இறந்து போகக்கூடாதுன்னு ஸ்பைடர்மேன் கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் உடன்படலை. அதனால் மந்திரம் பண்ணுற பெட்டியை தூக்கிட்டு போயிடுறாரு ஸ்பைடர்மேன். ஆக்டோபஸ், சாண்ட்மேன், எலக்ட்ரோ, கிரீன் காப்ளின் போன்றவரை தன்னோட இருப்பிடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பழைய நிலைக்கு மாற்ற முயற்சி பண்ணுறாரு ஸ்பைடர்மேன். ஆனால் அது தோல்வியில் முடியுது. அவங்க நாலு பேருமே ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில் தன்னோட அத்தையையும் பறி கொடுக்குறாரு ஸ்பைடர்மேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர்மேனுக்கு உதவியாக முந்தைய பாக ஸ்பைடர்மேன்களும் களத்தில் குதிக்கிறாங்க. மூணு ஸ்பைடர்மேன்களும் பிரச்சனையை எப்படி சமாளித்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. 3D படம்ன்றதால் ரசிகர்கள் ரசிக்கிறதுக்காக பல பிரம்மாண்ட கிராஃபிக்ஸ் காட்சிகள், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள்லாம் படம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்பைடர்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இடையில் நடக்கிற சண்டையை 3D பார்க்குறது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி மூணு ஸ்பைடர்மேன்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஸ்டண்ட் பண்ணி ரசிகர்களோட கைத்தட்டல்களை அள்ளி இருக்காங்க. ஒரு ஸ்பைடர்மேன்னாவே ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அதுலேயும் எதிர்பாராமல் திடீர்னு இன்னும் ரெண்டு ஸ்பைடர்மேன்கள் வந்தால் ரசிகர்களோட ஆற வாரம் தியேட்டர்களில் அதிகமாகவே இருக்குது. படத்தில் வில்லன்கள் என்ட்ரிக்கு கூட ரசிகர்கள் கைத்தட்டி இருக்காங்க. தமிழ் பட ஹீரோக்களுக்கு கூட இப்படி ஒரு கரகோஷத்தை தியேட்டர்களில் பார்க்க முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான். இயக்குனர் ஜோன் வாட்ஸ் ரசிகர்களை குசிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பரபரப்பும் விறுவிறுப்பும் அசத்தலாகவே படம் இருக்குது. ஸ்பைடர்மேனா டாம் ஹாலண்ட் வழக்கம் போல் காட்சிக்கு காட்சி பிரமிக்க வச்சிருக்காரு. பாசமாக வளர்த்த அத்தையை பறி கொடுக்குற காட்சியில் ரசிகர்களோட கண்களை சென்டிமெண்ட்டில் கலங்க வச்சிருக்காரு. முந்தைய ஸ்பைடர்மேன்களான ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மக்குரி ரெண்டு பேருமே எதிர்பாராத என்ட்ரியை கொடுத்து ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்காங்க. மூணு பேரும் சேர்ந்து நியூயார்க் சுதந்திர தேவி சிலையில் போடுற கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் பச்சை கண்ணு வாங்காமல் பார்க்கலாம், அவ்வளவு அருமையாக பண்ணியிருக்காங்க. முந்தைய ஸ்பைடர்மேன்களையும் நம்ம ரசிகர்கள் மறக்காமல் அவங்களுக்கும் சேர்த்தே கைத்தட்டி இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் நாயகர்களில் ஒருத்தரான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கொஞ்ச நேரமே வந்தாலும் அவரோட மந்திர வித்தைகளுக்கு ரசிகர்கள் அடிமனே சொல்லலாம். ஸ்பைடர்மேன் காதலியான எம்ஜே மற்றும் நண்பர் நெட்லிட்ஸ் ரெண்டு பேருமே வழக்கம் போல் உதவி பண்ணி மனசில் இடம் பிடிக்கிறாங்க. தமிழ் டப்பிங்காக பார்க்குறதுல பெரிய வித்தியாசம் இல்லை, நேரடி தமிழ் படம் பார்க்குறது போல தான் உணர்வை ஏற்படுத்தி இருக்கு இந்த படத்தோட வசனங்கள். குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்த்து ரசிக்கிற படமாக தான் இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் இருக்கு. ஸ்பைடர்மேன் ஹோமில் இருக்கிறவங்களோட ஜாலியாக பார்க்கலாம்.